Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாமக்கல் மாவட்டத்துல இருந்து 11 km டிஸ்டன்ஸ்ல இருக்கிற சேத்தமங்கலம் என்ற ஊர்ல இருக்கக்கூடிய தத்தாத்ரேயர் கோவில் பத்தி தாங்க பார்க்க போறோம். நாமக்கல் என்றாலே நமக்கு ஞாபகம் வருது விஸ்வரூப ஆஞ்சனேயர் கோவில் மற்றும் நாமக்கல்ல இருக்கிற நரசிம்மர் கோவில் தாங்க நமக்கு தெரியும். 11 km டிஸ்டன்ஸ்ல இருக்கிற இந்த சேத்தமங்கலத்துல இருக்கிற தத்தாத்ரேயர் கோவில் ரொம்பவே விசேஷமானது. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த கோவில் பத்தின வரலாறு தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவதூத பரம்பரையின் ஆதி குருவான ஸ்ரீ தத்தாத்ரேய பகவானை தாங்க இந்த கோவில நம்ம தரிசிக்க போறோம். விழுப்புரம் மாவட்டம் ராமசாமி சாஸ்திரிகள் மற்றும் ஜானகி அம்மையாருக்கு குழந்தையா பிறந்தவர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தான் பின்னாளில் ஸ்வயம்பிரகாச சுவாமிகளால் அழைக்கப்பட்டார். அவருடைய ஆதி குரு தத்தாத்ரேயர். மும்மூர்த்திகளின் அம்சமான அத்ரி மகரிஷி அனுசூயா தம்பதிக்கு அவதரித்தவர் தான் தத்தாத்ரேயர். ஸ்ரீ ஸ்வயம்பிரகாச சுவாமிகள் வடக்கே பத்திரிகா சமத்தில் கடுந்தவத்தில் இருந்தபோது தன்னுடைய ஆதி குருவான தத்தாத்ரேயர் தென்னாட்டில் தமக்கு கோயில் எழுப்புமாறு கட்டளையிட்டுள்ளார். தன் குருவின் கட்டளையை ஏற்ற ஸ்வயம்பிரகாச சுவாமிகள் சேத்தமங்கலத்தில் இருக்கும் தத்தகிரி மலையில் கோயில் எழுப்பி தன் திருக்கரங்களாலேயே 1931 குடமுழுக்கு செய்து வைத்தார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா மூலவர் சன்னதியில் இருக்கிற ஸ்ரீ தத்தாத்ரேயரின் திருவுருவம். ஸ்ரீ தத்தாத்ரேயரின் சன்னதியின் நேர் கீழே ஸ்ரீ ஸ்வயம்பிரகாச சுவாமிகள் அதிஷ்டானம் அமைந்துள்ளது. ஸ்ரீ ஸ்வயம்பிரகாச சுவாமிகளுக்கு பின் அவருடைய சீடரான ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள் இந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கு தனி சன்னதி அமைச்சு 6.25 அடி உயரத்தில் முருகப்பெருமான பிரதிஷ்டை செஞ்சு 1983 வருஷம் கும்பாபிஷேகம் செய்து வைத்தார். அதே கோவிலில் விநாயகர் பெருமாள் சன்னதி மற்றும் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி சுவாமி சன்னதியும் நீங்கள் தரிசிக்க முடியும். தத்தகிரி மலையில் இருக்க இந்த கோவிலுடைய அடிவாரத்தில் ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள் கந்தாசிரமம் பாரம்பரியத்துக்கே உரிதான பிரம்மாண்டமான சிலைகளை நிறுவினார். அதில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பஞ்சமுக மகா கணபதி, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சன்னதி, ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர், அவருக்கு நேர் எதிரே ஸ்ரீ சன்னீஸ்வர பகவான் சன்னதி, இடுமன் சன்னதி, ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி சன்னதியும் நீங்கள் தரிசிக்க முடியும். நாமக்கல் மாவட்டம் சேத்தமங்கலத்தில் தத்தகிரி மலையில் இருக்கக்கூடிய இந்த தத்தாத்ரேயருடைய ஆசீர்வாதம் மற்றும் முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் என்னோட சேர்ந்து வீடியோ பார்த்த உங்களுக்கும் கிடைச்சிருக்கும். இது போன்ற கோவில்கள் பற்றின தகவல் தெரிய என்னோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.